நேரக்கட்டுப்பாடுகின்றி நடமாடும் புதிய அனுமதி படிவம் வெளியீடு. பிரான்சில் 16 மாவட்டங்களைச் சேர்ந்த 21 மில்லியன் மக்கள் புதிய பொது முடக்க கட்டுப்பாடுகளின் கீழ் வந்துள்ளனர். பாரிஸ் உட்பட 16 மாவட்டங்களில் நடைமுறைக்கு வந்துள்ள 4 வார கால பொது முடக்க கட்டுப்பாடுகளின் போது வெளியே நடமாடுவோர் பூர்த்தி செய்ய வேண்டிய புதிய அனுமதி படிவத்தை உள்துறை அமைச்சு வெளியிட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட கட்டுப்பாடியின்றி மக்கள் வலமை போன்று நடமாடும் அளவுக்கு மிகவும் தளர்வான விதிகள் இம்முறை காணப்படுகின்றன. வீட்டிலிருந்து 10 கிலோமீட்டர்கள் சுற்றுப்பகுதிக்குள் 7 மணி வரை நேர வரையறை ஏதுமின்றி அனுமதி படிவத்துடன் நடமாட முடியும். நடமாடுவதற்கான பல காரணங்களை உள்ளடக்கிய புதிய படிவம் சற்று பெரியது, 2 பக்கங்களை கொண்டது. வெளியே செல்வதற்கான காரணத்தை மட்டும் குறிப்பிடுதல் போதுமானது. ஒவ்வொரு தடவை வெளியே செல்லும் போதும் புதிதாக படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். புதிய படிவம் உள்துறை அமைச்சின் உத்தியோகபூர்வ இணைய பக்கத்திலும் மற்றும் தூஸ் ஆன்டி கோவிட் செயலி ஊடாகவும் கிடைக்கும். டிஜிட்டல் மற்றும் காகித படிவங்கள் இரண்டிலும் அதனை பெற்றுக்கொள்ள முடியும். அனுமதி படிவத்தை வைத்திருக்காதவர்களும் வதிவிட முகவரியிலிருந்து 10 கிலோமீட்டர்கள் தூரம் தாண்டி வெளியே செல்வோரும் வலமை போன்று தண்டப்பணம் செலுத்த நேரிடலாம். தற்போதைய கட்டுப்பாடுகளின் கீழ் வேறு ஒரு பிராந்தியத்திற்கு பயணிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. அதற்கான தேவை இருப்போர் தொழில் போன்ற தகுந்த காரணங்களை காட்ட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.